இப்போ வந்து நேற்று வந்து ஷூட்டிங் வந்து எல்லா ஷூட்டிங்குமே பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வந்து எல்லா ஷூட்டிங்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து நேற்று ஏன்னா மெயினாக பாதிக்கப்பட்டது வந்து ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங் தான் வந்து நேற்று அவர் வந்து ஏறக்குறைய எங்களுக்கும் பெரிய பாதிப்பு. அதில் ஒரு 1500 தொழிலாளர்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவ மிகப்பெரிய பொருட்செலவில் அவங்க வந்து செட்டு போட்டு நிறைய பேர் இன்றைக்கி ஷூட்டிங் நடந்தாலும் நடக்கலாம்னு ஒரு 500 பேர் இன்றைக்கி அவங்க சம்பளம் கொடுத்தாகணும், சாப்பாடு போட்டாகணும், அது மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. பெரிய பாதிப்பு அவருக்கு தான். அதனால் அவர் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அவரை சந்திக்கணும்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். யாராவது ஒருத்தர் தேவைப்படுறாங்க, இப்போ ரெண்டு பேர் வந்து முட்டி இடிக்கும் போது வந்து குடும்ப உறவினர்களோ இல்லை வந்து சம்மந்தப்பட்டவங்களோ தேவைப்படுறாங்கன்னு காலையில் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் நாங்கள் 2-3 பேர் மட்டும் அவர் போய் பார்த்து ஒரு வேண்டுகோள் மாதிரி நடந்ததை விளக்கணும். அதனால் வந்து படப்பிடிப்பு நின்னதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை நாங்களோ காரணம் இல்லை. அது வந்து ஒரு பொதுவான காரணம். ஒரு 9 வருஷமாக பேசி முடிக்கப்படாத பிரச்சனைகள் தான் காரணம். அந்த பிரச்சனைகளை முடிக்கணும்னு நினைக்கும் போது இது மாதிரி வருது சார், இதனால் வந்து ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ணல அப்படிங்கிறத வந்து விலக்கி அவருக்கு சொன்னோம். அவர் கேட்டுக்கிட்டார். இருந்தாலும் ஒரு அட்வைஸ் பண்ணார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை நிறுத்தம் வந்து முடிவாகாது. ஏற்கனவே பல்வேறு விதமான கஷ்டத்தில் இருக்கிற திரைப்படத்துறையை இந்த வேலை நிறுத்தம் பெரிதும் பாதிக்கும், அதனால் வேலை நிறுத்தம் வந்து இருக்கவே கூடாதுன்னு சொன்னார். நாங்கள் அதை வந்து அன்கண்டிஷனலாக அதை ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணலை. அது மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார். நாங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை நீங்களே இருந்து சொல்லுங்கன்னாரு. இல்லை அவர் சொன்னார் நான் நடிகனா இதுதான் சொல்ல முடியும்னாரு. நான் சொன்னேன் சார், நடிகங்கிற அந்தஸ்தை மீறி வந்து தமிழ் திரைப்பட உலகம் இல்லை தமிழகமும் கூட உங்களுக்கு ஒரு மந்தி அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அதனால் இதில் ஒரு சீனியருங்கிற கலைஞர் மூத்த கலைஞராக இல்லை உங்கள் வார்த்தைக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறதால நீங்கள் ரெண்டு பேரும் கூட பொதுவாக வந்து ஒரு இதுவாக இருக்கலாம் சார் சொன்னேன். அவர் நிச்சயமாக வந்து சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட பேசி சுமூகமான தீர்வு உதவிகள் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னா. அப்புறம் அவர் சொன்னார், ஒரு வேளை செல்வமணி நான் என்னோடய படத்துக்காக முயற்சிக்கிறேன்னு ஒரு சின்ன கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஏன்னா நல்லது கெட்டது எல்லோரும் பொதுவானது, அதனால் என் படத்துக்காக நான் முயற்சிக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுன்னாரு. சார் நிச்சயமாக அது மாதிரி வராது. பொதுவாக வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து இணையறதுக்கோ மறுபடியும் தொழில் சுமூகமாக நடக்கிறதுக்கோ நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக அது வந்து பேசிவிட்டு இன்றைக்குள்ளே வந்து அதுக்கு உண்டான ஒரு துவக்கத்தை நான் கொடுக்க முயற்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இன்றைக்கி காலையில் நடந்தது. ரஜினியோட கமலும் வருவாரா சார், இல்லை ரஜினி மட்டும்தானா? இப்போ ஏன்னா ஏன் முதல்ல அவரை பார்த்தோம்னா அவர் ஷூட்டிங் இப்போ நின்று இருக்கு. இது போல் வந்து முன்னாடி வந்து கமல் சார் ஷூட்டிங்கில் சின்ன பிரச்சனை வந்தது. அப்போ அதனால் அவர் போய் பார்த்தோம். அவர் போய் பார்த்து அப்போ கூட இது மாதிரி ஷூட்டிங் நிற்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து யூவிபியில் வந்து ஷூட்டிங் நிற்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் அவர் சம்மந்தப்பட்டவங்களை ஏன்னா எல்லா காலகட்டங்கள்லேயும் வந்து அவங்க சம்மேளனத்துக்கு வந்து வேண்டியவங்களாக இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியிலேயே மூத்தவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்க நிலைமையை விளக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சொல்லணும், இது மாதிரி ஸ்ட்ரைக் வர மாதிரி இருக்குது சார்னு அவர் சம்மந்தப்பட்டவங்கள அந்த மும்பை கம்பெனியை பேசி அது வந்து ஸ்ட்ரைக் இல்லாமல் என்னென்னலாம் எங்கள் கோரிக்கையோ அது பெரும்பாலான கோரிக்கையெல்லாம் சால்வ் பண்ணார். நாங்களும் சின்ன காம்ப்ரமைஸோடு அதை ஏற்றுக்கிட்டோம். இது அதே போல் இப்போ இந்த ஷூட்டிங்கில் வந்து இவங்க படம் தான் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர்கிட்ட வந்து முதல்ல பார்த்துருப்போம். கமல் சாரையும் இப்போ பார்த்து எங்களுடைய கோரிக்கையில் சொல்கிறார். ஆமாம், தொழிலாளர் அந்த காப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தை குற்றம் தாட்டியும் கொடுக்கல. இன்னைக்கு நடந்த நிலைமையை விளக்கி இது போல் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாப் ஆகிருக்கு, இதனால் எங்கள் 10,000 பேர் வந்து வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. இதை வந்து தயவுசெய்து இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூகமான நிலை ஏற்படுறதுக்கு நீங்கள் வந்து உதவி புரியணும் அப்படின்னு தான் கேட்டோம். சார் இப்போ அவங்க மேனேஜர்கிட்ட பேசியிருக்கோம் சார், இப்போ அவரோட அவைலபிலிட்டி பார்த்து அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் சார் அவங்களோட படம் 40 படம் ஷூட்டிங் நின்றுருக்கு சார். அதுதான் இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷனு. அவங்க பேசல சம் நண்பர்கள் வந்து அன்அஃபிஷியலாக கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க தவிர அஃபிஷியலாக வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒன்றும் எந்த விதமான இதுவும் இன்றைக்கி 4 கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவர் அவங்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. அவங்க தலைவர் ஊரில் இல்லாததால் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து எல்லோரும் வராங்க, திங்கட்கிழமை தான் விஷால் வரார்னு சொன்னாங்க. நான் வந்து தலைவரும் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினா தான் உடனே ஒரு பேச்சுவார்த்தை தீர்வு வரும். அதனால் தலைவர் இருக்கிற அன்னைக்கு வச்சுங்க, அதனால விரைந்து வச்சுங்க, தள்ளி போகிறதால ரெண்டு பேருக்கும் நஷ்டம்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு 1/2 hour பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா தீர்வு பேச்சுவார்த்தையில் ரஜினி அவர் வந்து அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுறேன்னு இருக்காரு. இப்போ இது போல்
இப்போ தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவராக விக்ரமன் தேர்வுபட்டிருக்காரு. அவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம், சார் நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் இல்லாத, இப்போ நான் வந்து பேசிக்காக டைரக்டராக இருந்தால் கூட இப்போ இந்த சம்மேளனத்தில் இருக்கேன், தயாரிப்பாளரும் இருக்கேன். அதனால் தயாரிப்பாளர் இல்லாத ஒரு இயக்குநர்களை வச்சு ஒரு ஒரு குழு மாதிரி வச்சு தயாரிப்பாளரோட பேசி ஒரு சுமூக நிலைக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அது சம்மந்தமாக அவர்கிட்ட பேச போகிறோம். இது மாதிரி எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்க சொன்னால் கேட்பாங்க. எங்கள் நிலைமையில் வந்து ஒரு 20-30 பேர் இருக்காங்க. தயார் சங்கம் அவங்க நாங்கள் போய் எங்களோட வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். பேச்சுவார்த்தை வரும்போது ரெண்டு இருதரப்பாலும் தான் பேச்சுவார்த்தை. சார் அந்தந்த சங்கங்கள் வந்து இப்போ வந்து என்ன பாதிப்போ, ஏன்னா உண்மையான நிலைமைனா வந்து இப்போ 10,000 பேர் வந்து எங்கள் தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி நேற்று வேலை செஞ்சுருந்தாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை. இதில் குறைஞ்சபட்சம் 50% தொழிலாளர் 5,000 பேர் வந்து இன்றைக்கி சம்பளம் வாங்கி இன்றைக்கி சாப்பிட்ணும். அதுதான் இன்றைக்கி அவங்களோட நிலைமை. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும், வாழ்வாதாரத்துக்கே சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும். அது அந்தந்த சங்கங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உண்டான உதவி பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து போராடுறதே வந்து இந்த உடனடியாக சீக்கிரம் முடியணுங்கிறதுக்கு. ஏன் போராடுறோம்னா டெய்லி டெய்லி பிரச்சனை அவங்களுக்கு. தயாரிப்பாளர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை, வட்டி கட்டும்போது பிரச்சனை, ஒரு மாதம் தள்ளி பார்த்துக்கலாம், ஒரு வாரம் தள்ளி பார்த்துக்கலாம். ஆனால் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெய்லி பிரச்சனை. அதனால தான் எங்களோட நாங்கள் அன்கண்டிஷனலாக வர்றதுக்கு காரணம், வேலை நிறுத்தம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் எங்களோட தொழிலாளருக்கு தினக்கூலி தின வாழ்வு. அது இப்படியும் எடுத்துக்கலாம், ஏன்னா நேத்து நாங்க கொடுத்துருக்கோம். அவங்க உடனே இரவோட இரவா வந்து பிரகாஷ் ராஜ் வந்து மும்பைல இருக்காரு, ஷூட்டிங்ல இருக்காரு, உண்மையா ஷூட்டிங்ல இருக்காரு. அது ஷூட்டிங் கேன்சல், வேறு லாங்குவேஜில் இருக்கார், ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வர முடியாத நிலைமை இருக்கலாம், அது உண்மையான நிலைமையாக கூட இருக்கலாம், இல்லை தள்ளி போகிற காரணமாக இருக்கலாம். நாங்கள் வந்து அவர்களை குறை சொல்லி அவங்க மனதை புண்படுத்தி மறுபடியும் வன்மத்தை ஏற்படுத்த விரும்பலை. இல்லை இல்லை, அது அவங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சீக்கிரம் வரணுங்கிறது தான் நாங்கள் எங்களுக்கு இது. எங்களோட நிலையே என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரெண்டு தரப்புக்கும் உண்டான சேதாரம் கம்மியாகும். ஒரு ஒரு தரப்பா இருக்கும், வேலை நடக்கலன்னு ப்ரூவ் பண்ண நான் காமிக்கணும், வேலை நடக்குதுன்னு ப்ரூவ். நீங்கள் வந்து இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து டி நீங்கள் நான் பேசும்போதே டிவியில் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, இது மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் பாருங்கள் எங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்களோ உங்கள் மெம்பர்ஸ் அனுப்புங்க, நீங்கள் கவரேஜ் பண்ணுங்கள், அது பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு கட்டாயம் இருக்குது, ஷூட்டிங் நடக்கிறதா காமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதாவது வந்து ரியல் ஷூட்டிங்கிறது ஒன்று, காமிக்கிறதுக்காக ஷூட்டிங்கிறது ஒன்று. இது ஆஸ் எ டைரக்டராக எனக்கு கூட தெரியும், வெறும் கேமரா இருந்தாலும் ஷூட்டிங் பண்ணிடலாம், டெக்னீஷியன் இல்லாமல் இருந்தாலும் ஷூட்டிங் பண்ணலாம், ஆனால் அது படத்தில் வருமானு தான் தெரியாது. அதனால் வந்து இது சார் நாங்கள் என்ன சொல்றோம்னா அது நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை, நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை, நடத்தினா நடத்தணும்னு. இப்போ என்னென்னா நாங்கள் தான் நடத்தினு சொல்கிறோம். அவருக்கு வந்து அவர் தயாரிப்பாளர் என்கிட்ட லெட்டர் கொடுத்தாரு, உண்மை தான். அங்கே அவர்கிட்ட என்ன சொன்னோம், இந்த லெட்டரை நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை கொடுங்க, அவங்க எங்களை வர சொல்லுனா நான் வரோம், நான் வரமாட்டேன்னு. ஏன்னா வரக்கூடாதுன்னு சொன்னது தயாரிப்பாளர் சங்கம், வாங்கன்னு கேட்கறது தயாரிப்பாளர். இப்போ நாங்கள் வர போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வந்து எங்கள் உறுப்பினர்களை யாரும் ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு நான் தடுத்து வச்சுருந்து அவர் அந்த வேண்டுகோளை எங்கிட்ட வச்சுருந்தாருன்னா நிச்சயமாக நான் அனுப்பிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் தொழிலாளர் வரக்கூடாதுன்னு சொன்னால் தயாரிப்பாளர் சங்கம், அப்போ கோரிக்கையை அவர் யார்கிட்ட கொடுக்கணும்? அதனால் நான் சொன்னேன் இது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உண்மையாகவே வந்து பாவம் வந்து அதில் அந்தோட படத்தோட டைரக்டர் கூட எங்களுக்கு மெம்பர் தான், அவரோட வருத்தப்பட்டார். நாங்கள் வந்து என்ன சொன்னோம், இதில் ஏதாவது நஷ்டம் வந்திருந்தா நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறோம், நான் என் மெம்பரை உனக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண சொல்கிறேன், அதுதான் என்னால் பண்ண முடியும்.
ஆனால் வேணாங்கிறவங்களை நாங்கள் எப்படி வர்றதுன்னு தான் இப்போ நாங்கள் அவர் கொடுத்த. எஸ் சார், பெப்சி பிரச்சனையில் தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கங்களோட பேச்சுவார்த்தைக்கு வராது காரணம் அவங்க இது போன்ற தொழிலாளர் அமைப்புகளை கட்டமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் சார். ஏன்னா ஒரு ஆலமரத்தை உடனே நட முடியாது, அது வளரணும். ஆனால் ஆலமரம் நடணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம். இப்போ அதுபோல் வந்து இந்த இது போல் ஒரு கலைஞர்களை வந்து உருவாக்குறதுல யாரால முடியாது, உருவாகணும், அது காலம் தேவைப்படும். அது வரைக்கும் அவங்க வந்து நிச்சயமாக இன்னும் எங்களை மாதிரி கலைஞர்களை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகும், 10 வருஷம் வச்சு படம் எடுக்கலாம். அதனால் அவங்க உருவாக்கக்கூடாது அது இதெல்லாம் இல்லை. அதை விட ஈஸி, இப்போது நான் 50 ரூபா சம்பளம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக 1000 ரூபா செலவு பண்ணி இன்னொருத்தர் வச்சு ஷூட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ எனக்கு 50 ரூபா அதிகமாக கொடுக்கணும், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 1000 ரூபா இன்னொரு கேரளாவிலேருந்து கொண்டு வந்து, ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து, மும்பையிலேருந்து கொண்டு வந்து, அவனுக்கு ரூம் போட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு இப்படி வந்து அது படமும் எடுத்தால் வருமா வராதான்னு தெரியாமல் அதோட உட்காந்து நம்ம பேசி முடிக்கிறது நல்லது இல்லையா? இப்போ எங்களை மாதிரி ஒரு கலைஞர்களை உருவாக்குறது கஷ்டம், உருவாக்க முடியாது. நான் திமிரா சொல்லலை, உருவாக்க முடியும், ஆனால் காலம் வேணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அதை விட வந்து சுமூகமாக போயிடுறது நல்லது இல்லையா? அதுதான் இப்போ குரல் கொடுக்கும்போது ரெண்டு பேருமே அவரோட சகோதரர்களாக இருக்கிறதால ரஜினி கமல் சாருக்கு தயாரிப்பாளர்களும் சம்மேளனமும் ரெண்டு பேருமே சகோதரர்கள் தான். ரெண்டு பேருமே தயாரிப்பாளர், ரெண்டு பேருமே தொழிலாளி. அப்போ எப்பவுமே வந்து யார் அடிபடுவான்னா காம்ப்ரமைஸ், பஞ்சாயத்து பேர்ன்றவன்றதும் அடிபடுவான், ரெண்டு பேருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குற மாதிரி நிலமை வந்துடும். அந்த பயம் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ரெண்டு பேருமே யாராவது ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை வெறுத்துருவாங்களோன்னு பயம் இருக்குது. நான் அதை சொன்னேன், அந்த பயத்துக்காக ஒதுங்கி இருக்கிறது நல்லது இல்லைன்னு அவருக்கு சொன்னேன். இப்போ நிச்சயமாக அவர் வந்து துணிச்சல் அவர் பதிவே போட்டிருந்தார் ஃபேஸ்புக் ட்விட்டரில், இந்த மாதிரி என்ன மாதிரி துணிச்சலாக சில விஷயங்களை முன் வந்து சொல்கிறதுக்கு வந்து சினிமா துறையில் வந்து என்ன மாதிரி முன் வந்தால் இந்த சினிமா துறையில் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு ஒரு ட்விட்டே போட்டிருந்தார் சமீப ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. ஸோ இதனால் பஞ்சாயத்து பண்ணுற என்ன பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? அவர் சினிமா துறைக்காக போடலையே, அதை சினிமா துறைக்கு தான் சொன்னார். சினிமா துறையிலே சொன்னார் என்ன மாதிரி துணிச்சலா சிலரை தவிர எல்லாரும் துணிச்சலா இந்த மாதிரி செயல்பட்டா இது சென்சார் மேட்டர் இல்ல இல்ல எங்க மேட்டருக்காக அவர் இது வரைக்கும் இல்ல. அதுதான் நான் சொல்ல இப்ப என்ன சார், இல்ல இல்ல அடுத்த குடும்பத்துல பிரச்சனை நடக்கும்போது அட்வைஸ் பண்றது ஈஸி. நம்ம குடும்பத்திலே ரெண்டு பேர் அண்ணன் தம்பி, பெரிய அண்ணன் வந்து சின்ன அண்ணன் சொல்கிறதா, தம்பிக்கு சொல்கிறதா, தங்கச்சிக்கு சொல்கிறதா வரும்போது அங்கே பிரச்சனை வந்துடும். அதுபோல் நாங்கள் ரெண்டு பேருமே அவங்களுக்கு வேண்டியவங்க. அப்போ அவங்க சின்ன ஒரு பயம் இருக்குது, யாராவது ஒருத்தர் நம்மளை வெறுத்துருவாங்களோ இல்லை எதிரான கருத்து சொல்லுவாங்களோன்னு அந்த பயம் இருக்குது. அப்போ வந்து நடுநிலைமையாக இருக்கலாம்னு நினைக்கலாம். பெரும்பாலும் நடுநிலைமைங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நாங்கள் சொன்னோம். நடுநிலைமையாக இருக்கிறத விட பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கலாங்கிறது உங்களுக்கு நல்லதாகும். சம்பளம் பிரச்சனையே இல்லை சார், சம்பளம் அவங்க பேசி முடிச்சுட்டாங்க, நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலே, இப்போ 2 வருஷம் ஆகப்போகுது. இப்போது 2 வருஷமாக அவங்க ஒத்துக்கிட்ட சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். சம்பளத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பொது விதி தான் பிரச்சனை. பொது விதினா என்னென்னா, பயணம் பண்ணும்போது என்ன சம்பளம் கொடுக்குறது, என்ன சாப்பாடு போடுறது, ஈவினிங் என்ன சாப்பாடு, நைட்டு என்ன எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறது, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ நேரம், காலையில் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் டெல்லிக்கு போனால் என்ன சம்பளம், காஷ்மீர் போனால் என்ன சம்பளம், மதுரைக்கு போனால் என்ன சம்பளம், இந்தியா விட்டு வெளியே போனால் என்ன சம்பளம், இதெல்லாம் ஒரு இது இருக்குது. அது அந்த விதிகளை பேசி முடிக்கணும். சம்பளத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை, எங்களுக்கும் வருத்தம் இல்லை, அவங்களுக்கும் வருத்தம் இல்லை. நிச்சயமாக இருக்கு. வருத்தமான நிலை இருந்தார், இது மாதிரி நிலைமை வரக்கூடாது, வேலை நிறுத்தம் என்பது எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொன்னார். நாங்கள் வரும்போது இந்த எங்கள் நினைவை உணர்ந்துட்டாருன்னு நினைக்கிறோம். மேலும் இதை சீக்கிரமாக சரி பண்ணணும்னு நினச்சி அதுக்கான முனைப்பில் இறங்குவார் நான் எதிர்பார்ப்ப நம்பிக்கை அவரோட செயலும் பேச்சும் எங்களை ஏற்படுத்தியது. இல்லை வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு சொல்லி நான் எங்கள் மேலேயோ அவங்க மேலே இல்லை. வேலை நிறுத்தம் என்பது இருக்கக்கூடாது. எப்போவுமே அவர் முன்னாடி இது மாதிரி பிரச்சனை வந்து அவர் படம்லாம் ஷூட்டிங்கில் இல்லை. அப்போ கூட அவர் அட்வைஸ் பண்ணது என்னென்னா ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க அப்படின் தான் சொன்னார். எந்த காலகட்டத்துலேயும் அவர் வந்து
பேச்சுவார்த்தை மூலம் தான் பண்ணணும். ஸ்ட்ரைக் எப்போ யாரும் பண்ணணும், யார் பண்ணாலும் அது தப்புன்னார். அது ப்ரொடியூசர் பண்ணாலும் ஃபெடரேஷன் பண்ணாலும் ஸ்ட்ரைக்குங்கிறது தப்பான ஒன்று, அது பண்ணக்கூடாது, அது இண்டஸ்ட்ரி அழிச்சிடும் அப்படின்னு. இருக்கலாம் இருக்கலாம், நிச்சயமாக வந்து இப்போது நிச்சயமாக அது மாதிரி சில பேர் பாதிக்கப்படுவாங்க, சில பேர் எழுந்தே நிற்க முடியாத நிலைமை போயிடும். ஒரு ப்ரொடியூ ஒரு டைரக்டரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், ரிலீஸ் ஆகும்போது இப்போது இவன் தந்திரன் ஒரு படம் உண்மையாகவே மிகச்சிறந்த படம், அது நல்லா ஓடிட்டுருக்கும்போது தேட்டரை மூடினாங்க, அது டைரக்டர் என்ன பாவம் பண்ணார், அவர் எந்த தப்பும் பண்ணல. அப்போ ரிலீஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது ஆடியன்ஸ் வரணும் இல்லையா, வேறு படம் வந்துடுது. அப்போ பண்ணாத ஒரு தப்புக்கு நல்ல படம் பண்ண டைரக்டர் பாதிக்கப்பட்டுட்டார். இது போல் வந்து சமயங்களில் நல்லவங்க பாதிக்கப்படுவாங்க. அது நம்ம நான் ஏதாவது பதில் சொல்லுவேன், நீங்களும் வருத்தப்படுவீங்க, அவங்க கோபப்படுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் வந்து பெப்சி வேணான்னு சொன்னா முதல்ல டைரக்டர்ஸ் யூனியன் விட்டு நான் வெளியே போனோம். ஏன்னா இயக்குனர் சங்கத்தில் நான் வந்து பெப்சிக்குள்ள இயக்குனர் சங்கங்கிறது ஒரு அங்கம், இயக்குனர் சங்கத்தில் நான் அங்கம், நான் என்னையே வேணான்னு சொன்ன மாதிரி தான். பெப்சி வேணாம், யார் பெப்சின்னு வந்து அவங்க ஒரு தெளிவு பண்ணணும், யார் சொல்கிறவங்க யார் சொன்னாங்கன்னு தெரியாது. சொல்கிறவங்க எஸ் வி சேகர் மூணு சங்கத்தில் மெம்பராக இருக்கார், இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கார், இயக்குனராக இருக்கார், அப்புறம் இதில் இல்லை ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் அவர் இருக்கார், அவர் டப்பிங் ஆன் ஆர்டிஸ்டில் அவர் மெம்பராக இருக்கார். அதனால் வந்து அவர் பெப்சி வேணான்னா அவரை அவர் வேணான்னு சொல்கிற மாதிரி தான். இதெல்லாம் சின்ன 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 கோபத்தில் சொல்கிற வார்த்தையில் பெருசு பண்ணாதீங்க, எங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குங்க, தயவுசெய்து. நன்றி நன்றி நன்றி.